திருடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. இன்னைக்கு ஃபேக் நியூஸ் ஏன் பிரபலமாகிறது? மக்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா சும்மா பரவிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு? இதுல வந்து ரைட் விங் ஜெயிக்குது லெஃப்ட் விங் ஜெயிக்குதுங்கிறத விட கம்பேட்டமா ஒண்ணு முதல்ல நமக்கு ஒரு மனசாட்சி வேணும். அதுதான் ரொம்ப நேரடியா சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. ஒரு அரசோ ஒரு நிறுவனமோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு மீடியாவோ எல்லாம் தெரிஞ்சவங்க இதுல சேர்ந்திருக்காங்கிறது தானே இன்னைக்கு ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா இருக்கு. யார் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க? இவங்க தான். Right-wing politics. If not eradicate completely, at least to certain extent we can control the fake news. Only if we control the right-wing politics. Is it correct, sir? இது பாருங்க, திருடுனா திருடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க ரைட் விங் சொல்றீங்க லெஃப்ட் விங் சொல்றீங்க அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஃபேக் நியூஸ் ஏன் பிரபலமாகுது? அதாவது ஒரு விஷயத்தை ஒரு பொய்யை நம்புறதுங்கிறது வந்து மனிதனோட குணம். ஆதிகாலத்திலிருந்து இருக்கு. ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு பிடிச்சது நம்ம நம்புற விஷயங்களை பத்தி அதுக்கு எதிர்த்து ஏதாவது பேசினா அதை நம்புற மாதிரி ஒரு பொய் சொல்றதோ அழகா இருந்தது அந்த பொய்கள். ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது அது எப்படி ஒரு நம்மளுடைய அந்த வல்னரபிலிட்டி என்ன இருக்கு. ஒரு மனிதனுக்கு ஒரு குணம் இருக்கு இல்லையா, எதையாவது நம்பக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அவனுக்கு வசதியானதை நம்புற தன்மை இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துற ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் நடந்துட்டு இந்த ஃபேக் நியூஸ். இன்னைக்கு இருக்கிற எஸ்பெஷலி நீங்க சொல்லிட்டு இருக்க ரைட் விங் பாலிட்டிக்ஸ் இன்னைக்கு டோட்டலி பிபிசி அவங்க அசஸ் பண்ணும் போது கூட இது முதல்ல நான் சொல்லிட்டு இருக்க அப்படிதான். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனோட அந்த ஒரு சின்ன ஒரு வீக்னஸ் ஒரு தன்மையை எப்படி ஒரு ஆர்கனைஸ்டா படிச்சவங்க உட்கார்ந்து இன்னொருத்தன் மேல ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்றதுக்கும் இன்னொருத்தரை வந்து தவிர்க்கிறதுக்கும் இன்னொருத்தரை மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கும் தமிழோடைய விஷயங்களை மறைச்சு சாதிக்க வேண்டிய அஜெண்டா சொல்றதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியம். இதுல வந்து ரைட் விங் ஜெயிக்குது லெஃப்ட் விங் ஜெயிக்குதுங்கிறத விட நான் ஒரு இந்த குடிமகனா இந்த பூமியில் ஒரு மனிதனா என்னுடைய அச்சம் என்னுடைய பயம் என்னுடைய வரி என்னன்னா இது கடைசியில நம்மளை தான் உள்ள எடுத்துட்டு போயிடும். ஃபைனலி a society with hatred with violence for the wrong reasons. மனிதநேயத்தை மறந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம். அதுதான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சும்மா ஒரு புகார் வந்தாலும் லிஞ்சிங் அண்ட் செல்சி அவன் மாடு தாப்பிட்றான்னு சொல்லி அடிக்கிறதோ இல்லை அவன் வந்து இந்த இனத்துக்கு விரோதியானவன் எவனோ பேசி நம்புறதோ இந்த இந்த ஒரு ஜாதிக்கு மேலே போயிடுறதோ இல்லை குழந்தை கடத்தல் பண்ணுறாங்கங்கிறது எங்கேயோ கேட்டு ஒரு மனிதனை கொள்ற அளவுக்கு போகிற விஷயம் இருக்கு இல்லையா, காரணம் இல்லாமே யாரையோ வெறுக்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறது இருக்கு இல்லையா, இது அசிங்கமாக. ஸோ அதோடைய பலி இந்த நடந்த 5 வருடங்களில் எஸ்பெஷலி ஆஃப்டர் த பிஜேபி ஹஸ் கம் டு பவர் அண்ட் ரைட் விங் பாலிடிக்ஸ் ஆர் ட்ரைங் டு டூ இது அதிகமாயிருக்கு. ஏனென்றால் அவங்க நம்ம நாட்டில் இப்படி நம்புவாங்கன்னு தெரிஞ்சு திசை திருப்புறதுக்காக ஒரு ஆர்கனைஸ்டான விங்ஸை வச்சு அதை பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியாமையே ஒரு மதத்தை பற்றியோ ஒரு ஜாதியை பற்றியோ ஒரு தர்மத்தை பற்றியோ இருக்கிற நம்மளுடைய அன்பை அவங்க ஹவு தே மிஸ்யூஸ் தே ஷெப்பர்ட் அண்ட் ஒப்பீனியன் டுவர்ட்ஸ் இட் அண்ட் அதை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. அதோடைய விளைவு என்ன இந்த 4.5 வருஷத்தில் நம்ம பார்த்துக்கலாம். சிம்பிளி புட் இட் தேர் வாஸ் ஒன்லி ஒன் வயபிள் ஸ்ட்ரீட் லைட் அண்ட் தி டெக்னாலஜி வாஸ் நாட் டெவலப்ட் தட் மச் எக்ஸ்டென்ட். நவ தி டேஞ்சர் இஸ் மச் மச் மோர் ஆஸ் யூ ஹவ் யூ யோர்செல்ஃப் ஹஸ் அக்ரீட் தட் ஃபார் பாஸ்ட் 4.5 இயர்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் நவ எவ்ரிவன் ஹஸ் பிகம் எ வயபிள் சோ தி டேஞ்சர் இஸ் வெரி மச் ஹை. டேஞ்சர் இஸ் வெரி மச் ஹை. நான் சொல்லிட்டு இருக்கிறது ரைட் விங் பாலிடிக்ஸ் ஓட இந்த டேஞ்சர் விளைவு. ஐ கேன் சீ தி டேஞ்சர் கிராப்பிங் இன். I can see the unrest in the society. It is because of their agenda and we need to be careful. Combat ஒன்று முதல்ல நமக்கு ஒரு மனசாட்சி வேணும். அதாவது எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் நமக்கு என்ன வசதியோ அதை நம்புகிற ஒரு மனநிலை நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அதை எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு நாங்கள் மக்கள் உணரலைன்னா நம்மளை அறியாமலே நம்மளை விற்பாங்க, நம்மளை அறியாமையே எங்களை கொள்வாங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டும். நம்மளுடைய அந்த வீக்னஸ் நம்மளுக்கே உருவாயிடக்கூடாது இல்லையா. ஸோ அட்ரினன்லஸ் ஒரு அவேர்னஸ் கம்ச்சிட்டு வந்து ஏதாவது ஒரு பொய் செய்தி ஒரு செய்தி வந்த உடனே அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு, அதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது அதாவது அதோடைய விளைவுகள் என்னங்கிறது ஒரு உணர்வு. நீங்கள் பாருங்கள் ஒரு குழந்தைய கடத்துறாங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு நல்லா பாடிட்டு இருந்த ஒரு பையன் அங்கே எங்கேயோ ஒரு நதி கரை ஓரமாக போயிட்டு இருக்கிறவனே அவன் என்ன சொன்னாலும் கேட்காம இவன் இருக்கலாம்னு சொல்லி அடிக்கிறதுக்கெல்லாம் அந்த ஹோல் மாப் ஃபியூரியை கிரியேட் பண்ணுற ஒரு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மாட்டு வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் அ மீடியா ஆஸ் ஜர்னலிஸ்ட் ஆஸ் ரைட்டர்ஸ் ஆஸ் சிட்டிசன்ஸ் ஆஸ் பேரண்ட்ஸ்
ஆஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, நம்ம முதல்ல வி ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் ஆன் திஸ் எர்த். ஸோ நம்ம சொசைட்டி இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம உணர்வு என்ன பொறுத்து. இந்த ஃபேக் நியூஸை நம்புற, அதாவது மக்கள் வந்து அந்த நம்புற மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதே நீங்கள் உள்ள கூட சொல்லியிருந்தீங்க. இருக்காங்கிறது வந்து ஒரு காட்டுக்கு தீ பிடிக்குதுன்னா அது தீயோட குற்றம் மட்டும் இல்லைல்ல, அதுக்கு தயாரா இருக்கிற மரங்களும் தானே. சாதாரண நபர்கள் ரைட்டிங் சேர்ந்த நபர்கள் வந்து பரப்பு போடும்போது அந்த மக்கள் வந்து நம்புற மனநிலையில், ஆனா ஒரு அரசே வந்து இது போன்ற ஒரு போலியான செய்திகள் வந்து பரப்பும்போது மக்கள் என்ன, அதுதான் ரொம்ப நேரடியா சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு அரசோ ஒரு நிறுவனமோ ஒரு டிபார்ட்மெண்டோ ஒரு மீடியாவோ எல்லாம் தெரிஞ்சவங்க இதுல சேர்ந்திருக்காங்கிறது தானே இன்னைக்கு ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா இருக்கு. That's exactly what I'm saying. இவங்க யார் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு இவங்க தான். மக்களுக்கு என்ன வேற வேலை இல்லையான்னு சும்மா பரவிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு. தெர் இஸ் அன் ஆர்கனைஸ்ட் வே. இன்னைக்கு கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் த மீடியா இஸ் ஸ்பாட் பை தீஸ் பீப்புள். அவங்க சொல்றது தான் இன்னைக்கு ஒரு பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எந்த கட்சிக்கு சேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ யாரை நம்புறது? ஒரு காலத்தில் வந்து பேப்பரில் பார்த்து ஒரு டிவி ஆன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும்னு இருக்கிற காலம் போய் எங்களுக்கு தெரியுது எல்லாரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அஞ்சு சேனல் பார்க்க, அஞ்சு சேனல் ஒரே விஷயத்தை அஞ்சு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ வேர் இஸ் திஸ் ஹேப்பனிங்? அப்பா ஒரு அரசோ ஒரு மிஷினரியும் ஒரு படித்த ஒரு விஞ்ஞானியும் படித்த ஒருத்தன் தான் பாமர மக்களை திசை திருப்புறதுக்காக பயன்படுத்த. தட் இஸ் வாட் வி ஷுட் பி கேர்ஃபுல். இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.